ரஜினி சொன்னதை விஜய் சொல்லியிருந்தால் அவ்வளவுதான், மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்கும் அப்படின்னு பிரபல திரையரங்க உரிமையாளர் தற்போது பேசியிருக்கிறார். ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸ் வெர்சஸ் ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ வேட்டையின் படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கிறது, கோட் படத்தினுடைய வசூலை வேட்டையின் முறியெடுத்து விட்டதா அப்படிங்கிற பஞ்சாயத்தெல்லாம் இப்ப போயிட்டு இருக்க இந்த சமயத்துல பிரபல திரையரங்க உரிமையாளர் கூறிய கருத்து இப்போ கவனம் பெற்றிருக்கிறது. அவர் என்ன சொன்னார், எதற்காக அப்படி சொன்னார், என்ன பிரச்சனை அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான வேட்டையின் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஞானவில் இயக்கத்துல அனிருத்தின் இசையில உருவான இந்த படம் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகி இருக்கிறது. என்னதான் படத்திற்கு பெரும்பாலும் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலுமே சில நெகட்டிவான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஞானவேல் ரஜினியை இயக்க போகிறார் என்றதுமே படம் முழுக்க முழுக்க ஞானவேலின் ஸ்டைல்ல இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ரசிகர்களுக்கு இந்த படம் திருப்திப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வழக்கமான ரஜினியின் படங்கள் இருக்கும் கமர்ஷியல் விஷயங்களை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படம் சற்று ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களுமே வெளியாகி இருக்கிறது. இந்த படத்துல எந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ ஆன்லைன் கல்வி பற்றியும் என்கவுண்டர்கள் பற்றியும் இந்த படம் பேசியிருக்கிறது. மிகவும் பரபரப்பான கருத்தை இந்த படம் சொல்லி இருக்கிறது. அதுவும் ரஜினி போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகரை வைத்து இந்த கருத்துக்களை கூறியிருப்பதால் உலக அளவுல இந்த கருத்துக்கள் சென்றடைந்திருப்பதாக ரசிகர்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த நிலையில வேட்டையின் திரைப்படத்துல கூறியிருக்கும் கருத்துக்களை விஜயின் படத்தில் கூறியிருந்தால் இந்த நேரம் மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகி இருக்கும் என பிரபல திரையரங்க உரிமையாளர் ஒருவர் சொல்லி இருக்கிறார். சென்னையில பிரபலமான திரையரங்கில் ஒன்றுதான் ரோஹிணி. இந்த தியேட்டரின் உரிமையாளரான ரேவந்த் என்பவர் விஜயினுடைய தீவிரமான ரசிகர். இவர்தான் சோசியல் மீடியா பக்கத்துல சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ வேட்டையின் திரைப்படத்துல சொல்லி இருந்த கருத்துக்களை விஜயின் படத்துல கூறியிருந்தால் இந்த நேரம் பல பிரச்சனைகள் வெடித்திருக்கும், பல பிரஸ் மீட்டுகள் நடந்திருக்கும். எனவே பிரச்சனை கருத்தில் இல்லை, அதை யார் சொன்னார்கள் என்பதுதான். தளபதி தான் சிலரினுடைய டார்கெட் என கூறியிருக்கிறார் ரேவந்த். தளபதி தான் ஹெட்லைன் மேக்கர் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறார். இவருடைய இந்த கருத்துக்கள் இணையத்துல வைரலாக போய் கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் விஜய் ரசிகர்களால் ஆதரிக்கப்பட்டாலுமே ரஜினியின் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டு வருகிறது.